பிடிக்கும் பெரிய பாளையத்து வேப்பிலைக்காரி. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே பெரிய பாளையம் பவானி அம்மனை தரிசிக்க பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து விடுகின்றனர். தடைகள் எல்லாம் நீங்கி விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று அம்பிகையை வேண்டிக் கொண்ட பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறி நல்ல வாழ்க்கை துணை அமைந்ததும் கரகம் சுமந்து வந்து நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள். இளைஞர்களும் இளம் பெண்களும் பட்டாடை உடுத்தி சந்தன குங்குமம் பூசிக்கொண்டு தலையில் கரகத்தை சுமந்தபடி அம்மனுக்கு பிரியமான இசைக்கருவிகள் முழங்க மெல்ல ஆடியபடியே நம்மை கடந்து செல்கிறார்கள். கரகம் சுமக்கும் நேர்த்திக்கடன் குடை கல்யாணம் என்று அழைக்கப்படுகிறது. பிரகாரத்தில் வடக்கே வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் சந்நிதி, ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சந்நிதி, ஸ்ரீ ஆஞ்சநேயர் சந்நிதி, ஸ்ரீ பரசுராமர் சந்நிதி ஆகியன அமைந்துள்ளன. கிழக்கு திசையில் சக்தி மண்டபம் உள்ளது. இங்குதான் பக்தர்கள் வைக்கும் பொங்கல் பிரசாதங்கள் அம்மனுக்கு படைக்கப்படுகின்றன. பவானி அம்மனின் கருவறையை நோக்கியுள்ள வெளிப்புறத்தில் இருக்கும் சூலத்துக்கு முன்பாக பக்தர்கள் படையல்களை போட்டு வணங்குகிறார்கள். திருக்கோயிலின் வெளிப்புறத்தில் வடமேற்கு மூலையில் பழமையான புற்றுக்கோயில் உள்ளது. லட்சோப லட்சம் மக்களின் இஷ்ட தேவியாக உள்ள பவானி அம்மா மீனவ பெண்களின் தாயை போன்றவள். கடலுக்கு சென்ற கணவன் பாதுகாப்பாக திரும்பி வர இவளைதான் மீனவ பெண்கள் வேண்டுவார்கள். கணவன் திரும்பி வந்ததும் கோவிலுக்கு வந்து தங்களது திருமாங்கல்யத்தை காணிக்கையாக வழங்குவார்கள். இது தொன்று தொட்டு நடக்கும் வழக்கம். எல்லா நாள்களும் இங்கு கூட்டம் நிரம்பி வழியும் என்றாலும் ஆடி மாதம் தொடங்கி 14 வாரங்களும் சித்ரா பௌர்ணமி திருநாளும் விசேஷம். இந்த தேவி மாங்கல்ய பலம் அளிக்கக்கூடியவள். இங்கு நடக்கும் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் எல்லாமே அதிசயமானவை. பக்தர்களின் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் எல்லாமே அதிசயமானவை. பக்தர்களின் பிரார்த்தனைகளை காணும் இந்த தாய் வெகு விரைவில் அவர்களது வேண்டுதலை நிறைவேற்றிவிடுவாள். ஆலயத்திலிருந்து திரும்பும் பக்தர்களின் திருமுகங்களில் துளங்கும் திருப்தியும் மலர்ச்சியும் அவற்றை மெய்ப்பிக்கின்றன. நீங்களும் வரும் ஆடி மாதத்தில் ஒருமுறை பெரியபாளையம் சென்று பவானியை வணங்கி வாருங்கள். உங்களின் இல்லம் தேடி வந்து வினைகள் தீர்த்து வரம் வாரி வழங்கி அருள் பாலிப்பால் அந்த வேப்பிலைக்காரி. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். இன்னும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறந்திடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.